இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு வடை செய்யலாம் அதுக்கு பத்து பீஸ் ப்ரெட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் இருக்க சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக பி பிச்சு போட்டுக்கோங்க இது கூட நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் ஊற்றிக்கலாம் புளிக்காத தயிரை ஊற்றிக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே திருப்பி திருப்பி விட்டு கலந்தீங்கன்னா நல்லா ஊறிடும் அந்த தயிரில் ஊறி நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இது கூட நம்ம நூறு கிராம் அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வடை அரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி பொண்ணாலு போட்டுக்கலாம் நான் வந்து முழுசாக போட்டிருக்கிறேன் ஐம்பது கிராம் அரிசி மாவு இருபத்தஞ்சி கிராம் ரவை போட்டுக்கோங்க நல்ல மொறுமொருன்னு இருக்கும் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் ஒரு மிளகா போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் தேவையானா போட்டுக்கலாம் அதிகமாகிடக்கூடாது ரெண்டு குத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அரைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் அது மாதிரி நல்லா பச்சை சேர்ந்து இருக்கிற இலையாக போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தயிரில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா கெட்டியாக பசஞ்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் பிடிக்காது நீங்கள் இது மாதிரி கெட்டியாக பசஞ்சிக்கோங்க கையில் எண்ணெயோ தண்ணியோ தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரியும் நீங்கள் தட்டி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே தட்டி தட்டியும் நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு உளுந்து வடை மாதிரி வடை தட்டுறதுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதை விடயும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடை தட்டுறதுக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் தட்டி உடனே எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ வந்து மெயின் பாயிண்ட் வந்து இதில் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது ப்ரெட் போட்டிருக்கிறதுனால நமக்கு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு வெளியே எடுத்துக்கோங்க இன்னொரு வடையும் நான் உங்களுக்கு பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா வடையும் பொறிச்சு ஓரளவுக்கு எடுத்தாச்சு மெதுவடையை தோற்று போகும் அந்த அளவுக்கு ப்ரெட் வடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உளுந்தை வந்து நம்ம ஊற வச்சு அதை கரெக்டாக அரைச்சி எடுக்கணும் இதில் வந்து அந்த பயமே கிடையாது நாலு ப்ரெட்டை வச்சு போட்டோமா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில கொத்தமல்லி போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வந்து புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ